சகோதரர்களே, நீங்கள் வானம் நிரம்ப பூமி நிரம்ப வணக்க வழிபாடுகளை கொண்டு வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத வழியில் அந்த வணக்க வழிபாடு இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நீங்கள் வணங்குகிறீர்கள் எதற்காக? நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள் எதற்காக? நீங்கள் ஹஜ் செய்கிறீர்கள் எதற்காக? ஒவ்வொரு சிறிய பெரிய வணக்கத்தையும் நீங்கள் செய்யும்போது எதற்காக செய்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. ஒவ்வொரு இபாதத்தையும் நாம் செய்யும் போது எதற்காக செய்கிறோம்? அல்லாஹ் எனக்கு இந்த இபாதத்தின் மூலமாக மன்னிப்பு கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைக்க வேண்டும், அதனால் தான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய அன்பும் என்னுடைய மன்னிப்பும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றி அந்த இபாதத்தை செய்யுங்கள். இந்த மக்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள்? 100 ஆண்டுக்கு முன்னால் செய்தது, 200 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தது, 400 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தது. ஏன் சகோதரர்களே, 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தராததாக இருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அங்கீகாரம் இல்லாத ஒன்றாக இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த ஒன்றாக நாம் அறிந்திருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் குர்ஆனில் கூறாமல், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே அதை நமக்கு எடுத்து கூறாமல் நாம் அதை பின்பற்றி செய்வோமேனால் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்பட்ட ஒன்று. உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களை சந்திக்கச் சென்ற போது தௌராத்தின் சில பிரதிகள் இருந்தன. அழகிய உபதேசங்களை கண்டார்கள். அதை அரபியிலே எடுத்துக்கொண்டு நபியிடத்திலே ஓடோடி வருகிறார்கள். அதை படித்து காட்டுகின்றார்கள். ரசூலுல்லா எவ்வளவு அழகான உபதேசமாக இருக்கிறது என்று படித்து கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாவுடைய முகம் சிவந்து கொண்டே இருக்கிறது. அபூபக்கர் பார்த்துவிட்டு, உமரே ஹஸ்பு போதும், நிறுத்து, நீ நபியின் முகத்தை பார்க்கவில்லையா என்று கேட்கிறார்கள். உமர் பார்க்கிறார், நபியின் முகம் சிவந்திருக்கிறது. உடனே அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் கோபத்திலிருந்தும் நபியின் கோபத்திலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன், அல்லாஹ்வின் கோபத்திலிருந்தும் நபியின் கோபத்திலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உமரே, இந்த தௌராத் எந்த மூசாவின் மீது இறக்கப்பட்டதோ, லவ் கான மூசா ஹய்யன் லமா வஸியஹு இல்லத்திபாயி, இந்த மூசா உயிரோடு இருந்தால், இந்த தௌராத் இறக்கப்பட்ட மூசா உயிரோடு இருந்தால் அவருக்கு வேறு வழி இல்லை என்னை பின்பற்றுவதை தவிர. சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட தெளிவான வழிகாட்டுதலுக்கு பிறகு ஒரு முட்டால் ஹதீஸ் தேவையில்லை என்று சொன்னால், நபியின் சுன்னா தேவையில்லை என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்திலே குஃபுர் வருகிறது, அவனுடைய உள்ளத்திலே நிஃபாக் இடம்பெறுகிறது என்று பொருள்.